ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు హ్యావ్ ఫన్ లెర్నింగ్స్. సో టిఎన్పిఎస్సి ఎగ్జామ్స్కి జనరల్ సైన్ஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கா வீடியோஸ் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பற்றினது. ஸோ கெமிஸ்ட்ரி சிலபஸில் வந்து கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்னலாம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த் புக்கில் இருந்து நான் ஆர்கனைஸ்டாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சயின்ஸ் வீடியோஸ் பார்த்து படிக்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், நேம் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ டெய்லி லைஃப்பில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு வந்து ஒரு எசென்ஷியலாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஜென்ரலாக வந்து என்னென்ன சப்ஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பூ, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூ, சோப், பென், இங்க், சாக், இது எல்லாமே வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் ஆனது தான். செகண்ட் க்வெஸ்டின், விச் இஸ் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் நமக்கு தெரியும், சிமெண்ட் தான் வந்து ரொம்ப எசென்ஷியலானது. ஸோ சிமெண்ட் தான் பில்டிங்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், சிமெண்ட் அண்ட் பிரிக்ஸ். ஸோ சிமெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பொருள். தேர்ட் க்வெஸ்டின் பாருங்கள், ஹூ சிந்தசைஸ்டு சிமெண்ட் அண்ட் வாட் வாஸ் த நேம் கிவன் பை ஹிம் டு சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா 1824 ஜோசப் ஆஸ்பிடின் அப்படிங்கிறவரும் இங்கிலாண்டில் வந்து ஒரு மேசன். ஸோ இவர் தான் வந்து சிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சார். இது வந்து போர்ட்லாண்ட் அப்படிங்கிற ஊரில் இருக்க லைம் ஸ்டோன் மாதிரி இருந்ததுனால அவர் வந்து அந்த சிமெண்ட்டுக்கு வந்து போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். ஸோ சிமெண்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து இது தான். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், சிமெண்ட்டோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா லைம்ஸ்டோன், கிளே, ஜிப்சம், இது மூணுமே ஒரு டெஃபினட் ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மிக்சரை வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கூல் பண்ணி பவுடர் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம் சிமெண்ட்டாக. ஸோ அதோட காம்போசிஷன் என்னென்னா லைம்ஸ்டோன், கிளே, ஜிப்சம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிமெண்ட். ஸோ சிமெண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா மார்ட்டர் அப்படின்னு ஒரு பொருள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து காங்கிரீட் டைமில், அண்ட் ஆல்சோ ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட், அதாவது ஆர்சிசி இன் பில்டிங்ஸில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த சிமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, மார்ட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு திக் பேஸ்ட், அந்த பேஸ்ட்டில் வந்து மிக்சிங் சிமெண்ட் டு சாண்டு வாட்டர் சேர்ந்த ஒரு திக் பேஸ்ட்டு தான் வந்து மார்ட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோர், ஃப்ளோரிங்கில் அந்த டைல்ஸ் எல்லாம் வைக்கும்போது அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில், அதே மாதிரி வால்ஸ்க்கெல்லாம் பிளாஸ்டர் பண்ணும்போது இந்த மார்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் காங்கிரீட். ஸோ காங்கிரீட் அப்படின்னா என்னென்னா சிமெண்ட், சாண்ட், கிரேவல், வாட்டர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறதா வந்து காங்கிரீட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கு, பிரிட்ஜஸ், டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கு இந்த காங்கிரீட் போட்டு நம்ம வந்து இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணி வந்து ஒரு பில்டிங்கை வந்து ஸ்ட்ராங் ஆக்குவோம். ஸோ என்னென்ன இருக்குது மிக்சர் இந்த காங்கிரீட்லன்னா சிமெண்ட்டு, சாண்ட், கிரேவல், வாட்டர். ஸோ மார்ட்டரில் வந்து மார்ட்டருங்கிறதுல வந்து கிரேவல் இல்லை. ஸோ காங்கிரீட்க்கும் மார்ட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எயித்து க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்ட்ரிக்ட். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்ட்ரிக்ட்டுங்கிறது ரீசன்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் காங்கிரீட். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம்ஸில், பிரிட்ஜஸில், பில்லர்ஸில், ரூஃப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சம் பைப்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் கிரவுண்ட் பைப்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில், வாட்டர் டேங்க்ஸ், லேங் சீவேஜ் அண்ட் ட்ரைனேஜ் கனல். ஸோ இதிலெல்லாம் வந்து இந்த ஆர்சிசி, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் தெர்மோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக் பைப் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில். ஸோ இதை வந்து மெல்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஹீட் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ இதே வந்து சடனாக நம்ம கூல் பண்ணோம்னா ஹார்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸை தான் வந்து நம்ம தெர்மோ பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பேக்ஸ், அதாவது நம்ம பாலித்தீன் பேக்ஸு, பெட் பாட்டில்ஸு, பிவிசி அந்த பைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது பக்கெட்ஸ், மக்ஸு, கோம்ஸ், டாய்ஸ், இது எல்லாமே வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ தெர்மோ பிளாஸ்டிக்னால் என்னென்ன, அதாவது இந்த பாலித்தீன் பேக்ஸ், பெட் பாட்டில்ஸ், பிவிசி, இது எல்லாமே வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் நான் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எது வந்து ஒரு நான் கண்டக்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா பேக்கிலேட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நான் கண்டக்டராக இருக்குது. ஸோ நான் கண்டக்டராக நமக்கு தெரியும், இதை ரெண்டையுமே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிவிடும், அது உள்ளே பாஸ் பண்ணிக்காது. ஸோ அது என்ன சப்ஸ்டன்ஸ்னால் பேக்கிலேட்.
டுவெல்த்து கொஷின் மெலமைன். ஸோ மெலமைன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நான் இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிற இடத்துல மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் இன்ஃப்ளேமபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்? ஸோ பிளாஸ்டிக்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அது வந்து ஈஸியாக டீக்ரேட் ஆகாது, ரெயின் வாட்டரை வந்து அண்டர் கிரவுண்டில் போக விடாது, ஸோ சாயிலிருந்து ஃபில்டர் பண்ணிடும், ஸோ பிளான்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து வந்து ஏர் கூட மிக்ஸ் ஆகி இன்னும் சம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காஸ் பண்ணும். ஸோ இந்த ரீசன்னால தான் பிளாஸ்டிக்ஸை வந்து இப்போ பேன் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் கிளாஸ் மேட் ஆஃப்? ஸோ கிளாஸ் வந்து என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா, சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட். ஸோ இந்த கிளாஸ் பற்றின க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்க க்வெஸ்சன். ஸோ அதோட கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னென்னா, சிலிக்கா, சிலிக்காங்கிறது சாண்டு, கால்சியம் கார்பனேட் அது வந்து லைம் ஸ்டோன், நெக்ஸ்ட் வந்து சோடியம் கார்பனேட். ஸோ இது மூணு சப்ஸ்டன்ஸும் சேர்ந்தது தான் வந்து கிளாஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் அனீலிங்? ஸோ அனீலிங் அப்படிங்கிறது என்னென்னா, வென் மோல்டன் கிளாஸ், ஸோ ஒரு மோல்டனான கிளாஸை வந்து ரேப்பிடாக கூல் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி பிரிட்டில் சப்ஸ்டன்ஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து வெரி ஸ்லோவாக நம்ம வந்து கூல் பண்ணும்போது லைட்டு வந்து அது வழியாக பாஸ் ஆக விடும். ஸோ தேர்ஃபோர் ஸோ லைட் வந்து பாஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கனால கிளாஸை வந்து ஹீட் பண்ண உடனே எப்போவுமே வந்து ராப்பிடாக கூல் பண்ணவும் கூடாது, ஸ்லோவாகவும் கூல் பண்ணக்கூடாது, கிராஜுவலாக தான் வந்து அதை கூல் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் அனீலிங். ஸோ அனீலிங்னா வந்து கிளாஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ கிளாஸை வந்து ராப்பிடாக கூல் பண்ணக்கூடாது, ஸ்லோவாகவும் கூல் பண்ணக்கூடாது, கிராஜுவலாக பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அனீலிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்? ஸோ ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஃபைபர்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னு ரெண்டு இருக்குது. ஸோ ஒன்று என்னென்னு பார்க்கலாம். நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருந்து நமக்கு கிடைக்கிறது தான் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜூட். ஸோ இது வந்து ஜூட் பிளான்ட்டோட ஸ்டெம்லேருந்து நமக்கு கிடைக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பேக்ஸ், கர்டைன்ஸ், கார்பெட்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், செல்லுலோஸ். ஸோ செல்லுலோஸ் அப்படிங்கிறது என்னென்னா, காட்டன் ஃபைபரில் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் வந்து செல்லுலோஸ். இதுக்கும் வந்து சம் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம செல்லுலோஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைபரோட இன்னொரு டைப்பான சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நேச்சுரலாக இல்லாமல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி சம் சயின்டிஃபிக் டெக்னாலஜியை வந்து எம்ப்ளாய் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபைபர்ஸை சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாலியஸ்டர், நைலான், ரேயான் இது எல்லாமே வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஷ்சன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் அப்படிங்கிற டாப்பிக்கு உள்ள பாசிபிள் க்வெஷ்சன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும், படிக்கணும் அப்படின்னா வந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.